அடுத்து வந்து க்வெஸ்சன் நம்பர் 3, பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வழியா மூவ் ஆகுது. ஒரு துகள் ஒரு கோட்டில் நகர்கிறது. அந்த கோட்டினுடைய சமன்பாடு வந்து கொடுத்துருக்கு எஸ் ஆர் டி அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த நேரங்களில் துகளின் திசை மாறுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்ப இது அது ஈக்குவல் டு 0 போட்டு அந்த டைம் 1 டைம் 2 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ் டேஸ் ஆஃப் டி வந்து பத்து. சோ துகளின் திசை மாறுது அப்படின்னாவே நம்ம அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சு எஸ் டேஸ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. சோ v கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0 போட்டு டைம் கண்டுபிடிக்கலாம். சோ 6 இந்த 3 சைடு வர முடியா 6t2 - 18t then +12. இந்த t எல்லாம் 1 ன் மாதிரி இந்த டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரிஞ்சதா 4 என்ன ஆயிரும் 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அந்த 0 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சோ 6 காமன் எடுத்துட்டீங்கன்னா தென் -3t then +2. இப்போ திசை வேகம் மாறுகிறது அப்படின்னா v = 0, வெலாசிட்டி = 0, அப்ப 6 ≠ 0. அப்ப மீதி என்ன இருக்கு, t²-3t+2 = 0. சோ t-1 t-2 = 0, இட்ஸ் இம்ப்ளைஸ் when t = 1 and t = 2 இது என்ன இருக்கு சேஞ்சஸ் த direction. So when t = 1 second and t = 2 second இந்த பார்ட்டிகல் வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சோ அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் சப்டிஷன் 2. அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஃபர்ஸ்ட் 4 second, முதல் 4 வினாடிகளில் பயணித்த தூரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ தட் அப்போ ஸ்டார்டிங்ல நமக்கு 0 இங்க 4, நமக்கு இடையில டைம் என்ன கண்டுபிடிச்சோம் 1, 2 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இன்டர்வலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், எஸ் ஆஃப் 1 தென் எஸ் ஆஃப் 2 தென் எஸ் ஆஃப் 4, இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் டீல டீங்கிற இடத்துல 0 போடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 0 0. ஸோ இது வந்து -4 தென் எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 1 அப்படின்னா 2 - 9 + 12 - 4 இல்லையா, இதுல வரும் இங்கே 16 தென் 16 - 3 தென் எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 2னா இங்கே 2³ 8 தென் 16 இங்கே 2² 4 அப்போ 36 இந்த இங்கே 2 14 என்ன வரும் 24 தென் -2. இதோட இதெல்லாம் அப்படியே பாக்ஸ் போட்டுங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இங்கே என்ன வரும், 16 16 - 36 இல்லையா. ஸோ -20 இருந்தால் இங்கே 4 தென் 4 - 2 2, இதுக்கு வந்து 2 வரும். அடுத்தது எஸ் ஆஃப் 4, எஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறப்போ 4³ 8 சாரி 4³ 64 இங்கே 128 128 - சோ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு கடந்த தொலைவு அப்படின்னு போட்டுட்டு இந்த இன்டர்வல் நம்ம எழுதணும், மாடுலஸ் போட்டுருந்தோம். ஸோ எஸ் ஆஃப் 0 - s(1) தென் பிளஸ் அடுத்தது என்ன வரும், s(1) - s(2) இது ஏற்கனவே ஃபார்முலா பிகினிங்கே இருக்கு. தென் நெக்ஸ்ட் மாடுலஸ் s(2) தென் -s(4). ஸோ s(0) நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -4 தென் s(1) வந்து 1 இல்லையா, இதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்.
மைனஸ் கீழே எழுதுறது. Then plus S of 2, 0, then minus S of 1 வந்து 1, here 1, then plus S of 4, 28, minus S of 2, 0, அப்போ இந்த 1 இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியணும். இதுல எங்கேன்னு வரும் 5, then plus 1, minus 1 எடுத்து எடுத்துக்கூடாது, மாடல்ஸ் கொடுக்கறனால plus 1 அப்படின்னு எழுதுங்க. இங்க plus 20, so 29, இங்க 34. யூனிட் என்ன, ஃபீட் என்ன பார்த்துக்கலாம். அடுத்தது question number 3ல திசைவேகம் பூஜ்ஜிய மதிப்பை பெறும் பொழுது, ஏற்கனவே வெலாசிட்டியை ஈக்குவல் டு 0 போட்டு ரெண்டு டைம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், டி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம இந்த ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் க்வெஸ்சன் நம்பர் 3, இது வந்து மீட்டர். இப்போ நம்ம எஃப்எஸ் ஆஃப்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு ஆக்சலரேஷன் முடுக்கம் இந்த மாதிரி வர்றப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி, அது ஏ ஈக்குவல் டு, இது வந்து பி ஈக்குவல் டு, அடுத்தது ஏ ஈக்குவல் டு எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி. ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டியை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 12 மைனஸ் 18 பிராக்கெட் 1, ஸோ 12 மைனஸ் 18, இது வந்து எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி. நமக்கு டைம் ஏற்கனவே டி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எஸ் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 12 பிராக்கெட் 1 மைனஸ் 18, ஸோ மைனஸ் 6 இங்கே மீட்டர் பர் செகண்ட். அனதர் ஒன் இஸ் அட் த டைம், இங்கே வந்து அட் டி ஈக்குவல் டு 1, இங்கே அட் டி ஈக்குவல் டு 2, இங்கே 2 போட்டுட்டு 12 பிராக்கெட் 2 மைனஸ் 18, ஸோ 24 மைனஸ் 18, ஸோ 6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸ் 6 மீட்டர் பர் செகண்ட், இதுக்கு வந்து பிளஸ் 6 மீட்டர் பர் செகண்ட். தேங்க்யூ.